வணக்கம். அதிகாரம் 2. வான் சிறப்பு. குறள் எண் 11. வான் இன்று உலகம் வழங்கி வருதலால்தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். திருவள்ளுவரவங்க வான் சிறப்பு அப்படின்னா மழை, மழையினுடைய சிறப்பை பற்றி இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவரவங்க சொல்லியிருப்பாங்க. மழை அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மலையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த நீர் தான் வந்து நம்ம ஜீவராசிகள் வந்து குடிக்கிறதுக்கு எல்லா விஷயத்துமே வந்து பயன்படுது. ஸோ அதை பற்றி ரொம்ப அழகாக திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தில் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு முதல்ல பார்க்கலாம். வான் நின்று அப்படின்னா, வான் அப்படின்னா இங்கே மழை அப்படின்ற பொருள்படும். வான் நின்று, மழை வந்து நின்று அப்படின்னா எப்பொழுதும், மழை எப்பொழுதும் உலகம்னா இது பூமிக்கு, நமது பூமிக்கு வழங்கினா கொடுத்து வருதலால் தான், அவ்வாறு வருவதால் தான். மழை எப்பொழுதுமே நம் பூமிக்கு மழைநீரை கொடுத்து வருவதால் தான். ஏன்னா அந்த கொடுத்து வருவதால் தான் நம்மளால் உயிரோடையே வாழ முடியுது, நம்ம தாகத்தை தணிக்க முடியுது, நமக்கு தேவையான நீர் கிடைக்குது. அப்போது மழையானது எப்பொழுதுமே பூமிக்கு நீரை கொடுத்து வருவதால் தான் அமிழ்தம் அப்படின்னா அமிர்தம், அமிர்தம் அப்படின்ற பொருள்படும். அமிர்தம் என்று உணரனா என்று உணரப்படுகிறது, என்று உணரப்படுதல். பாற்றுனா உரியது. அதாவது மழையானது எப்பொழுதுமே புவிக்கு தேவையான நீரை கொடுத்து வருவதால் தான் அது அமிர்தம், அமிர்தம் போன்றது என்று இந்த பூமியில் வாழக்கூடிய மக்களால் உணரப்படுவதற்கு உரியதாயிற்று அப்படின்ற மாதிரியான பொருள்படும். எப்படின்னா இல்லை கிறிஸ்ப எப்படி புரிஞ்சுக்கலான்னா, எப்போனாலுமே வந்து நமக்கு வந்து மழை வந்து மழை விழுந்தால் தான் நமக்கு வந்து நீர். அப்போ அந்த மழை நீர் வந்து மக்களுக்கு, புவியில் வாழக்கூடிய மக்களுக்கு எப்பொழுதுமே நீரை வழங்கி நம்மை பாதுகாத்து வருவதால் தான் அது அமிர்தம் போன்று மக்களால் நினைக்கப்படக்கூடிய இடத்திற்கு உரியதாக இருக்கிறது. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வாழ முடியும். அதனால தான் திருவள்ளுவரவங்க ரொம்ப அழகாக முதல் குறள்லேயும் மழையினை வந்து அமிர்தம் அப்படின்னு இங்கே சுட்டி காட்டிருக்காங்க. குறள் விளக்கம். பூமியில் ஜீவராசிகளுக்கு தேவையான நீரை மழையானது இடைவிடாது கொடுத்து வருவதால் அந்த மழையை மக்கள் அமிர்தம் என்றே கருதுகின்றனர். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.